வணக்கம் நண்பர்களே கல்வி கதிர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நாம் பார்க்க போற தலைப்பு என்னன்னா சைனிக் பள்ளிகளில் குழந்தைகளை சேர்க்க வேண்டியது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கல்வி கதிர் சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன்ஸ்ல ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அப்பதான் தான் நம்மளுடைய தகவல் அனைத்தும் எல்லோருக்கும் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்கு போகலாம் சைனிக் பள்ளிகள் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மத்திய அரசால் ராணுவத்தின் கீழ் உள்ள பள்ளிகள் அதாவது இந்த பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு பெரிய ராணுவத்தில் உள்ள அதிகாரிகளாக பணிபுரியக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியது நம்ம என்டிஏ அப்படின்னு சொல்லுவாங்க நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி கதக் வச்சராலாக இருக்குது அது வந்து டுவெல்த்து முடித்த பிறகு நம்ம என்ட்ரன்ஸ் எழுதி அந்த இதில் சேர்ந்து நம்ம நேரடி ஆஃபீஸராக போகலாம் இராணுவத்தில் உள்ள ஆஃபீஸர் அது முப்படைக்குமே இவங்க போகலாம் அதுக்கு டுவெல்த்து வரைக்கும் படித்த பிறகு போவதற்கு தான் அந்த என்டிஏ இந்த சைனிக் பள்ளிகள் வந்து ஆறாம் வகுப்பு முதலேயே இவங்களுக்கு வந்து இராணுவத்திற்கான அதாவது நம்ம என்சிசி மாதிரி சிறப்பு பயிற்சிகள் இது வந்து உண்டு உறைவிட பள்ளி ரெசிடென்சியல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே எல்லா பயிற்சிகளும் இருக்கும் மிக தரமான பள்ளி நாடு முழுவதும் முப்பத்தி மூணு சைனிக் பள்ளிகள் இருக்குது இங்கே வந்து ஆறாம் வகுப்பு மற்றும் ஒன்பதாம் வகுப்புக்கு தான் மாணவர்கள் சேர்க்கை நடைபெறும் இந்த ஆண்டு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் கல்யாண்டு முதல் மாணவியருக்கு சேர்க்கை உண்டு இதுவரை மாணவர்கள் மட்டுந்தான் வந்தால் இந்த ஆண்டு முதல் மாணவியரும் சேர்க்கப்பட்டுறாங்க இராணுவத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ நிறைய ஆஃபீஸர் கிரேடில் பெண்களுக்கும் பல ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க தமிழகத்தில் ஒரே ஒரு சைனிக் பள்ளி இருக்குது திருப்பூர் மாவட்டம் அமராவதி நகர் உடுமலைப்பேட்டை பக்கத்தில் அந்த பள்ளியானது அமைந்திருக்கு மொத்த காலி இடங்கள்னு பார்த்திங்கன்னா ஆறாம் வகுப்புக்கு மாணவருக்கு எண்பது மாணவியருக்கு பத்து இந்த ஆண்டு முதல்னால் கொஞ்சம் மாணவியர் இன்னைக்கு குறைவாக இருக்குது வருங்காலங்களில் கூடும் ஆனால் மாணவியருக்கு ப பார்த்திங்கன்னா போட்டிகள் கொஞ்சம் குறைவாகவே தான் இருக்கும் ஏன்னா இது முதல் ஆண்டுனால் மேலும் ஒன்பதாம் வகுப்புக்கு பன்னிரெண்டு இடங்கள் இருப்பதாக அறிக்கையில் கூறியிருக்காங்க இந்த பள்ளிகளில் கட்டணம் உண்டு கட்டணம் இல்லா கல்வி கிடையாது இதற்கு வந்து நே நம்ம தேர்வு எழுதி அதன் மூலம் நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க குழந்தைகளை அதற்கு தேர்வுக்கு தயாராகணும் அதே நேரத்தில் வருடந்தோறும் கட்டணம் செலுத்த வேண்டும் நம்ம இப்போ உள்ள பள்ளிகளில் தனியார் பள்ளிகளில் செலுத்தக்கூடிய கட்டணத்தை விட இது தரமான கட்டணம் தான் ஏன்னா இங்கே அழிக்கக்கூடிய கல்வி வந்து மத்திய அரசு சிபிஎஸ்சி சிலபஸ்னு உள்ள தரமான ஆசிரியர்களால் கட்டுக்கோப்புடன் எல்லா வகையான கலைகளும் சொல்லி கொடுத்து சொல்லுவாங்க இதில் படித்து வெளியே வந்த மாணவ மாணவியர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஐஏஎஸ் எக்ஸாம்லேயும் சரி பல்வேறு தரப்பட்ட அரசின் உயர் பதவிகளுக்கெல்லாம் இவங்க போய் நிறைய பேர் சாய்ச்சிருக்காங்க பெருமை பெருமைச்சாரம் இதில் இருந்து லெவன்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்துக்கு பிறகு ஒரு சின்ன எக்ஸாம் வச்சு இராணுவத்தினுடைய முப்படை அதிகாரிகளாக போகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆட்களை எடுக்காங்க இந்த மாணவர்களை எடுக்கிறாங்க மற்ற மாணவர்கள் வந்து அவங்க படிப்பு முடித்தவுடனே அவங்க என்ன விருப்பப்பட்ட துறையிலையோ அப்படி இராணுவத்துக்கு சேர விருப்பம் இல்லைனாலும் நம்ம படித்து முடித்தப்பறம் அவங்க என்ன உண்டோ பார்த்துக்கலாம் ஆனால் தரமான கல்வி இங்கே கிடைக்கி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு பார்த்துடலாம் விண்ணப்பம் தான் விண்ணப்பிக்கணும் அது அட்ரஸ் கொடுத்துருக்கேன் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ ஏஐஎஸ்எஸ்இ டாட் என் நிக் டாட் இன் இது வந்து நேஷனல் டெ டெஸ்டிங் ஏஜென்சி தான் இந்த இருந்து நடத்தேன் இதுக்கு முன்னாடி அவங்க அந்தந்த ஸ்கூல்லே வச்சு நடந்து இப்போ வந்து இந்தியா முழுவதும் அகில இந்திய அளவில் ஒரு பொதுவான தேர்வாக நடத்துறாங்க கட்டணம் வந்து பொதுவான ஜென்ரல் கேட்டகரி இல்லை ஓபிசின்னு சேரும் ஐநூறு ரூபாய் கட்டம் கட்டணம் மற்றபடி எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு நானூறுரூவா வரும் அக்டோபர் இருபதாம் தேதி முதல் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி வரை விண்ணப்பித்துக் கொள்ளலாம் நவம்பர் பத்தொம்பதாம் தேதி கடைசி நாள் அன்றே இந்த கட்டணத்தையும் செலுத்திடணும் ஹால் டிக்கெட் பெறக்கூடிய தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபதில் பெற்றுக்கொள்ளலாம் தேர்வு நாள் ஜனவரி பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இது நம்ம தமிழகத்தில் எங்கெல்லாம் தேர்வு மையங்கள்னு பார்த்திங்கன்னா அமராவதி நகர் உடுமலைப்பேட்டை கோவை பாண்டிச்சேர்வி தஞ்சாவூர் சென்னை இது தமிழகத்தில் உள்ள மாணவர்களுக்கான இது இடங்கள் இங்கே போய் எக்ஸாம் வெளியிடலாம் ஆறாம் வகுப்புக்கான தேர்வு பாடத்திட்டம் என்னென்னு பார்த்திங்கன்னா கணிதம் மற்றும் அறிவு கூர்மை இன்டெலிஜென்ஸ் பிராந்திய மொழி நம்ம தமிழ்லேருந்து ஒரு இருபது அஞ்சு மார்க் இருபத்தஞ்சு கேள்விகள் இருக்கிற மாதிரி வடிவமைச்சுருக்காங்க அதனால் ரொம்ப எளிமை மற்றும் ஆங்கிலம் இந்த நாலு சப்ஜெக்டில் இருந்து தான் கேள்விகள் வருது இதில் ஹிந்தி அந்த மாதிரி எந்த மொழியும் இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் வகுப்புக்கான பாடத்திட்டம்னு போகும்போது கணிதம் இன்டெலிஜென்ஸ் அறிவு கூர்மை ஆங்கிலம் மற்றும் அறிவியல் சமூக பாடங்கள் இணைஞ்சிருக்கு இதில் பார்த்திங்கன்னா ஆறாம் வகுப்புக்கும் சரி ஒன்பதாம் வகுப்பு வரை கணித பாடத்திலேருந்து அதிக வினாக்கள் அதிக வேட்டேஜ் அதிகமான கேள்விகள் அந்த மதிப்பெண்களும் அதுக்கு அதிகம் ஒதுக்கீடு அந்த வினாத்தால் அப்படி வடிவமைச்சிருக்காங்க கணிதத்தில் நல்ல திறமையாக இருந்தால் மாணவர்கள் இந்த தேர்வு வெற்றி பெறலாம் தமிழகத்தில் கோவை மற்றும் உடுமலை அந்த பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா இதற்கான பயிற்சி முகங்கள் இருக்குது எல்லாரும் சேர்ந்து பெறலாம் நீங்கள் ஒரு நல்ல தரமான கல்வியை பெற சைனிக் பள்ளிகள் ஒரு உறுதுணையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதுவரை வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன் நம்ம கல்வி கதிர் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ